நம்ம செஃப் வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன உணவு சமைக்க போறான்னு சொல்லிட்டு அவர்கே கேட்டலாம். வணக்கம் செஃப். வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன ஃபுட் ரெடி பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து சிலோன் மீன் கறி செய்ய போறோம். சிலோன் மீன் கறி. ஓகே, சிலோன் மீன் கறி செய்யறதுக்கு முன்னாடி சிலோன் மீன் கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மீன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் எண்ணெய், மஞ்சள் தூள், துருவிய தேங்காய், இஞ்சி, கருவேப்பிள்ளை, உப்பு. சிலோன் மீன் கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ண போறோம்? முதல்ல நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணிக்கிறோம். முதல்ல ஆனியனை எடுத்து எப்படி பெருசு பெருசா கட் பண்ணிக்கலாமா இல்ல பொடி பொடியா கட்? இல்ல, கொஞ்சம் பெருசா பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி போதும். நிறைய செய்யணும் இல்லையா, அவங்க ஒரு ரெண்டு ஆனியன் ரெண்டு தக்காளி அந்த மாதிரி கொஞ்சம் கூட. ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மிளகாய், ஆறு மிளகாய் இப்படி நம்ம எவ்வளவு தேவையா எடுத்துக்கலாம். மிளகாயும் நறுக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்துட்டு இந்த பச்சை மிளகாயும் ஜீரகத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கணும். ஓகே, இந்த கட் பண்ண பச்சை மிளகாய் ஜீரகம் ஜீரகம் ஒரு கொஞ்சம் வெங்காயம் அதில் மிக்ஸ் பண்ணணும். பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சமாக வந்து வெங்காயம், வெங்காயம் ஒரு ரெண்டு 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 துண்டு தக்காளி அது மிக்ஸ் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக கொஞ்சம் கருவாப்பும். இப்போ கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளை, கொஞ்சம் இஞ்சி தூள். இஞ்சி தூள் இது கொஞ்சமாக வந்து தண்ணி கொஞ்சம் போட்டுப்போம். அதில் அரைக்கிற அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இது பேஸ்ட் மாதிரி வந்துடும். பேஸ்ட் மாதிரி தேவை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ அரைக்க போகிறோம். இது அரைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது பார்த்துடலாம். என்ன சூடாயிட்டு கொதிக்கணுமா இல்ல சும்மா நார்மலா தாளிக்கிற அளவுக்கு வந்து இல்ல என்ன ஹீட் ஆயிடுச்சு நம்ம வந்து ஆனியன் போட்டோம். சூடான இந்த எண்ணெயில் ஆனியனை போட்டு நல்லா தாளிச்சிடணும். ஆமாம். இதுக்கப்புறம் இது நல்லா இப்போ கொஞ்சம் வதங்கட்டும் அந்த ஆனியன். ஸோ ஆனியன் நல்லா வதங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கட் பண்ண தக்காளி போடுறோம்.
தக்காளி நல்லா வதங்கின வெங்காயத்தோட தக்காளி மஞ்சள் தூள் கருவேப்பிள்ளை இதெல்லாம் நல்லா போட்டு இன்னும் நல்லா பாயில் பண்றாங்க. அப்புறம் நம்ம இந்த மசாலா ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், ஜீரகம், அப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இதை போடுறதில்ல சூப்பராகிட்டுருக்கு. இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும். வதங்கணும் ஆல்மோஸ்ட் இதுவே நல்லா கிரேவி மாதிரி தான் இருக்கு. ஆமாம் நல்லா இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஃபிஷ்ஷை போட்டால் ஆமாம் சிலோன் ஃபிஷ் கிரேவி மாதிரி ஆகிடும். இல்லை இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த தேங்காய் பால் போட போகிறோம். அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஃபிஷ் போடணும். இதுலேயே வெஜிடேரியன் கிரேவி ஏதாவது செய்ய முடியுமா? அதாவது ஃபிஷ் இல்லாமல் இதிலே இதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் இப்போ பண்ணுறாருந்தான் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு பதில் வந்துட்டு வாழைக்காய் இருக்கீங்களா? ஆமாம் வாழைக்காய் அதை நல்லா நல்லா பெருசு பெருசாக நல்லா இது பண்ணிவிட்டு இதே மாதிரி கிரேவியில் வாழைக்காவும் உருளைக்கிழங்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அது மாதிரி போட்டு நீங்கள் இதே ஃபார்மேட் இதே மாதிரி பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கோகனட்டில் தான் நம்ம செய்கிறோம் இல்லையா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வாழைக்காவும் உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குன்றது வந்து நல்ல ஒரு மேட்சிங்கு. பட் இது நல்லா கரம் மசாலாவோட நல்ல ஒரு டேஸ்ட். ஆனால் இதில் நான் வந்து கரம் மசாலாலாம் யூஸ் பண்ணலை. பட் அவங்க அந்த மாதிரி செய்ய போகும்போது எக்ஸ்ட்ரா வந்து அந்த வாழைக்காவும் உருளைக்கிழங்கு போட்டு கரம் மசாலா லைட்டாக போட்டுட்டாங்கன்னா நல்ல ஃப்ளேவராக அது வெஜிடேரியன் நல்லாயிருக்கும். பட் நம்ம இப்போ மீன் கறிக்கு வந்துட்டு கரம் மசாலா யூஸ் பண்ணலை. ஆனால் சிலோனில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழ் மக்கள் அதிகமாக வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது இல்லை இல்லை சமையல் அப்படி அப்படி இல்லை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் உடலுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்களே தேங்காய் எண்ணெய். ஸோ இப்போ வந்து பாயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செஃப் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. செஃப் அடுத்து நம்ம வந்து ஏற்கனவே இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம போடுவோம். ஸோ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த தேங்காய் பாலையும் எடுத்து உள்ளே போட்டாச்சு. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் சார். இதுக்கப்புறம் தான் நம்ம மீனை உள்ளே போட போகிறோமா? ஆமாம். ஸோ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இன்னும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம செஃப் என்ன பண்ண போகிறாருன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போகிறோம்? இது நம்ம வந்து ஃபிஷ் போடுவோம். இப்போ வந்து அந்த மீன் ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மீனை வந்து நம்ம இது போடுவோம். மீனை போட்டோன்னா ஒரே ஒரு வாட்டி அப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடிக்கடி கிண்ணா வந்து மீன் உடஞ்சிரும். இது போதும், இந்த அளவுக்கு கிண்டிட்டு போதும். இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து உப்பு போடப்போம். இப்போ சால்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம போடணும். இதுக்கு வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் இருக்கு. கொஞ்சம் கூட போடலாம். ஏற்கனவே அந்த கூச்சிட்டு இருக்க அந்த கிரேவியில் சார் அந்த மீனை எடுத்து உள்ள போட்டார். ஸோ அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு அவங்க தேவைக்கு ஏற்றவாறு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது எவ்வளோ நேரம் கொதிக்கும்? இது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம வந்து சார் ஃபைவ் மினிட்ஸில் வந்து அந்த மீன் வந்து மீன் பாயில் ஆகிடும். ஏற்கனவே ஹீட்டாக இருக்குது ஆல்ரெடி. கொதிச்சுட்டே இருக்கும்போது மீன் போட்டிருக்கோம். மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாலே போதும். ஓகே. ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த கிரேவி எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நல்ல கொதி நிலையில் இருக்குது. இப்போ ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். செஃப் என்னாச்சு? ஆ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை இருக்கு இல்லையா, அது லைட்டாக நம்ம வந்து கார்னிஷ்காக அதில் போட்டுருவோம். ஸோ கார்னிஷ்காக கொத்தமல்லி தலை உள்ள அப்படியே லைட்டாக தூவியாச்சு. ஸோ அடுத்து இறக்க வேண்டியது. ஆமாம் ரெடி ஆகிடுச்சு.
லைட்டை வந்து கார்னிஷ் பண்ணுவோம். அதில் ஓகே, இப்போ சிலோன் மீன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததா சிலோன் மீன் கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப். பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை தனியா எடுத்து வச்சுக்கணும். துருவிய தேங்காயை போட்டு நல்லா பால் மாதிரி நல்லா மிக்சியில அரைச்சு அதையும் தனியா எடுத்து வச்சு கடாயை வச்சு அதுல ஆயில் போட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிள்ளை, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து 5 minutes நல்லா வதக்கி ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆனதும் தேங்காய் பால் சேர்த்து கடைசியா மீன் அதுல ஆட் பண்ணி கூடவே உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பிளேட்ல வச்சா சுவையான சூடான சிலோன் மீன் கறி ரெடி.